ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சோட்டா ராஜனை ஒப்படைக்குமாறு பன்னாட்டு காவல்துறை மூலம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக நடுவண் அரசு தகவல். வடசென்னை அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது அலகில் மீண்டும் மின் உற்பத்தி தொடக்கம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உட்பட 34 பேர் 7 படகுகளுடன் சிறைபிடிப்பு, இலங்கை கடற்படை அட்டூழியம். சென்னை பரங்கிமலை ராணுவ பயிற்சி முகாமில் 69வது காலாட்படை நாளையொட்டி நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. மதுராந்தகம் அருகே தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழப்பு, போலி மருத்துவர் கைது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நாளை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம். கரூரில் பேருந்து கூண்டு கட்டும் தொழிற்சாலையில் தீ விபத்து, 2 பேருந்துகள் எரிந்து நாசம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மீன்வள பட்டப்படிப்பு தொடங்க எதிர்ப்பு, தூத்துக்குடியில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 260ஆக அதிகரிப்பு. கடலோர மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.